நிறைந்த மாலை ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஏன்னா கண்களை முடிக்கத்தனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவரே நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ளவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். மட்டும் உதவி செய்தவரே நாங்களும் துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகா பெரியவரே, மகா உன்னதரே, போற்றுதலுக்குரியவரே, மகிமைக்கு பாத்திரரை நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த மாலை வேளைக்கு நாங்கள் துதிக்கிறோம். எப்பொழுது கொண்டு ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் முற்றிலுமாய் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஓட்டங்களுக்கும் ஜனங்களுக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரிய செய்ய முயற்சிக்கிற எல்லா பிசாசு எண்ணங்களையும் மனுஷிக எண்ணங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆவியானவரே முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஆண்டவரே, துதி, ஸ்தோத்திரங்கள், பாடல், ஆராதனை எல்லா ஓட்டங்களும் அங்கீகரித்து எங்கள் மனதை உயிர்ப்பிக்கிற முடிய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முழுதுமா நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம், அவரையே நம்புவோம். உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்க புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க,
அதிசயம் நடத்தினீங்க ஆராய்ந்து முடியார் அற்புதங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா உம்மை தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மை தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலையுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிருங்க மனிதர்கள் முன்பாக தலையுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிருங்க உம்மை தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மை தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் எத்தனை பேர் கர்த்தர் நம்முடைய நம்பிக்கைன்றீங்க அவர் தான் நம்முடைய நம்பிக்கை அவர் தான் நம்முடைய அடைக்கலம் அவர் தான் நம்முடைய ஆதாரம் நமக்கு எல்லாமே அவர் தான் உலகத்திலே நம்பக்கூடிய ஒரு நல்ல நபர் இருப்பார் ஆனால் அவர் நாம் ஆராதிக்கிற தேவன் மாத்திரமே நம்பிக்கைக்குரியவர் நம்புகிறதை கொடுக்கிறவர் உங்கள் நம்பிக்கையை வீண் போகாதபடி நிறைவேற்றுகிற ஒருவர் நம்முடைய நம்பிக்கையின் தேவன் மாத்திரமே அமேன் அல்லேலூயா இயேசுவே உம்மை நம்புகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மையே உயர்த்துகிறோம் எங்கள் நம்பிக்கையே எங்கள் துருகமே எங்கள் கேடகமே எங்கள் கோட்டையே இயேசு ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 அதிசயங்களை செய்கிறவரே அற்புதங்களை செய்கிறவரே நீர் நல்லவரே நீர் சர்வ வல்லமை உள்ளவரே ஹல்லேலூயா 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 வானம் பூமி ஒளிந்தாலும் வார்த்தை ஒளியாமல் காக்கிறவரே உம்மையே நம்புகிறோம் ஹல்லேலூயா 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 தேங்க் யூ லார்ட் காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் அவர் வார்த்தையோ நம்புவேன் இயேசுவை நம்புவேன் அவர் வார்த்தையை இந்த நெய்கள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினார் இது
வரைக்கும் இந்த நைகள் போராட்டம் வந்தும் இனியும் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க நேசரு மக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என் மேல் பறக்க நேசரு மக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தரின்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எலும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. ஹோ, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. வானம் பூமி மாறினாலும் வார்த்தையின் தேவன் மாறிடாரே. வானம் பூமி மாறினாலும் வார்த்தையின் தேவன் மாறிடாரே. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. ஓ, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. ஓ, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே. சேர்ந்து, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையால் ஜெயம் என்றும் பூவிலே. அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையால் வாழ்வை பெற்றே.
அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன். அவர் வார்த்தையால் வாழ்வை பெற்றேன். மறுபடியும் அந்த வார்த்தையை உயர்த்தி பாடுவோம். அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையால் வாழ்வை பெற்றே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையால் வாழ்வை பெற்றேன். ஆகவே நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் அவர் வார்த்தையை. வார்த்தையானவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே, வார்த்தையினால் எங்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கிற நல்ல தேவனே, உமக்கும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி எல்லா துதி கன மகிமை பேர்புகள் மகிமை மாட்சிமை யாவற்றையும் வார்த்தையின் தேவனாய் இருக்கிற உங்க ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த மாலை ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறோம் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள். சத்தியத்தை கேட்டு உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ளுங்கள். பழைய எண்ணங்களால் நிறைந்திருக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. வாழ்க்கை புதிதாக வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது மனம் புதிதாக வேண்டும். ஒரு மனிதனுடைய நினைவு எப்படி அப்படியே அவன் இருக்கிறானாகவே தான் அந்த மனதை புதிதாக்குவதுக்குத்தான் இந்த வியாழக்கிழமை சத்தியங்கள்லாம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். வியாழக்கிழமை ஆராதனைகளில் மனதை குறித்து தான் அதிகமாக பேசி வருகிறோம். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று இயேசுவை சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்களும் உங்கள் மனதை புதிதாக்குவீர்களானால் உங்கள் பழைய வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டு புதியதொரு நல்வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இவர் நல்ல வாழ்வை கொடுக்குறவர். இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டால் மனிதனுக்கு நன்மை செய்கிறவர், நல்ல வாழ்வை கொடுக்குறவர், புதிய வாழ்க்கையை கொடுக்குறவர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். ஆகவே இந்த இயேசுவை சுந்தரச்சர உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். இவர் உங்களுக்கும் புதியவைகளை அற்புதங்களை காண செய்வார். ஆமென். அது மாத்திரமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய மனது எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்து வருகிறோம். மனதில் என்ன இருக்க வேண்டும் என்றும் பார்த்து வருகிறோம். அதற்கு ஆதார வசனமாக வாசிப்போம். யோசுவா 1:8. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். கண்களை முடி ஜோம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளை நம்முடைய சமூகத்தில் வருகிறோம்.
वाली सरकु वार्तमें कुछ वेपी जपिक्रोम पल एणिंदे मनमुव नाम केद कर्त सीते अको ये मनदाई नाक अनुविबे वार्ते उतोत्रम येसु नाम जपिक्रोम नावे आमेन आमेन कर्तर योसुवावुक्कु नल्ल आलोसनै एदुक्करेन्रु केट्टाल वेट्टियुल्ल वाळ्क्कै वाळ्वदरक्कु कर्तरे योसुवावुक्कु कोडुक्कर अर्पदमान आलोसनै एन्न सोल्रारना इंद न्यायप्रमाण पुस्तकंगळ वाया विट्टुम मनदै विट्टुम प्रियवे कूडादेन्रारु अप्पोळुदु नी नल्ल वेट्टि पेरुवायेन्रारु अंदरम अंद बुद्धिमानाय नडंदु कोळ्ळुवाय वे वायकपाय अब अर्थम नीवर आगे नाबी देवन वेद पुस्तक को संगीतकारन संगीत उन्ार दुर्मार आलोचने पावल परियासकार उमूं कर्त वेद प्रियम वेद इन पगल ध्यान मनुष्य बाक्यवान प्रियम वेदते प्रियपुर पढ़पद आना अगे अब एप्लीना प्रियम इगल ध्यान मनुष्य बाक्यवान प्रियम पढ़ता मात्र पता अरव पगल ध्यान मनुष्य बाक्यवान अवेल वायकाल ओर तन का तन कनिया तलेदुरा मरतेपोल मत ना पसुमान सेलीपापान नलपान वेवान अर्थम वायकमेंट आगे बैबि मेल प्रियप पढ़ पक अरव पगल ध्यान मरपक रे मुख्यम पढ़ो அதுக்கு பிறகு அதுல கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து இரவும் பகலும் அதிலே தியானமாய் இருக்க வேண்டும் அதை யோசிக்க வேண்டும் அதை கற்பனை செய்ய வேண்டும் அதை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் கர்த்தர் என்னை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறார் உங்களுடைய எதிர்காலத்தை உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து சபையின் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை வேதத்திலிருந்து கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் படிக்கிறோம் படித்து கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சு விட்டு கூடாது அதுக்கு பிறகு தியானமா இருக்க வேண்டும் அதே கற்பனை செய்ய வேண்டும் அதையே யோசிக்க வேண்டும் இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று பிலிப்பியர் 4:8 வாசிக்கிறோம் ஏனென்றால் இவைகள்தான் நம்முடைய வாழ்க்கையில நல்ல வெற்றிகளை கொண்டு வர போகிறது நல்ல பிழைப்பை கொண்டு வர போகிறது நல்ல வாழ்வை கொண்டு வர போகிறது மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தினாலும் பிழைப்பான் நல்லா இருப்பான் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே நீங்கள் நல்லா இருப்பதற்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தான் தேவன் இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த வார்த்தையை கொடுத்தவர் அதை நிறைவேற்றவும் கூட இருக்கிறார் ஆமென் போனவர் அதான் சொன்னேன் யோசுவாவுக்கு இந்த 1 எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டதுன்னா அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார் கானானுக்கு பிரவேசிக்கிற கொஞ்ச நாளைக்குள்ள மோசே வயதாகி மரித்து விடுகிறார் அதற்கு பிறகு கர்த்தர் அந்த பொறுப்பை யோசுவாவிடத்தில் கொடுக்கிறார் யோசுவா அதை நினைத்து அப்படியே திகைத்து போய் நிற்கிறார் அப்படியே கலங்கி போய் நிற்கிறார் ஏனென்றால் நான் போன வாரம் சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பிடித்தவர்கள் கலகம் பண்ணுகிறவர்கள் ரெண்டகம் பண்ணுகிறவர்கள் எதிர்த்து பேசுகிறவர்கள் கடவுளைக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் ஏதாவது ஒருனா மோசேவே கல்லெறிந்து கொள்ள வகை பார்த்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இதெல்லாம் மோசேவுடைய காலத்தில் நடந்ததை யோசுவா கூட இருந்து பார்த்துட்டே வர்றாரு இப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம இப்படிப்பட்ட ஜனங்களை நடத்தி கொண்டு போகிற பொறுப்பை இப்போ கடவுள் நம்மகிட்ட கொடுத்துட்டாரே நம்ம நடத்தி கொண்டு போய்விடலாமா கொண்டு போய் சேர்த்துடலாமா உலகத்தை சொல்லுவாங்க பாருங்கள்
உன்னைய கட்டி மேய்க்கிறதுக்குள்ள பெரும்பாடாக அப்படின்னு வாங்க. அதே போல் இவங்களை கட்டி இழுத்து கொண்டு போகிறதுன்றது சாதாரணமான காரியம் அல்ல. எகிப்தில் பல யுத்த கலைகளை கற்றுக்கொண்டு தேர்ந்தெறிந்த அந்த மோசேவுக்கே இவங்க அடங்க மாட்டின்ட்டாங்க. ஆனால் யோசுவாவோ வாலிபன் இப்போ தான் இந்த பொறுப்பு எடுத்துக்கிறாரு. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு திகைப்பும் கலக்கமும் இவர்களை குறித்து. ரெண்டாவது, இதுக்கு பிறகு அந்த பாலும் தேன் விடுகிற தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும்னா அங்கே எதிராளி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யோசுவா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 31 ராஜாக்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கடந்து போய் தான் இவன் போய் தேசத்தை சுதந்திரிக்கணும். அதெல்லாம் நினைக்கும் போது யோசுவா அப்படியே திகச்சு போயிட்டார், அப்படியே பிரமித்து போயிட்டார். என்ன செய்யறதுன்னு தெரியல அவருக்கு, கலங்கி போயிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் வந்து சொல்கிறாரு. யோசுவா 1:5 சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறாரு. பாருங்கள், யோசுவாவோடு இருந்தது மோசையோடு இருந்தது போல. மோசையோடைய கர்த்தர் எந்த நிலைமையில் இருந்தார், எப்படி இருந்தார்னா, இவங்க முரட்டாட்டம் பண்ணுறாங்க, கலகம் பண்ணுறாங்க, ரெண்டகம் பண்ணுறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. இதுக்கு பிறகு எதிரான எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிறது. அத்தனை சூழ்நிலை மத்தியிலையும் நான் மோசையோடு இருந்தேன்ல, எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அப்படி தான் கர்த்தர் பேசுகிறாரு. இவ்வளோ சூழ்நிலை மத்தியிலையும் நான் மோசையை கைவிடாமல் இருந்தேன்ல, அதே போல் இனிமேல் உனக்கு என்ன இருந்தாலும் சரி நான் உங்களோட இருப்பேன், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த மோசை வயசாகி மறிக்கிற வரைக்கும் நான் மோசையை விட்டு விலகலைல்ல, அது மாதிரி நான் உன்னை விட்டும் விலகுவதில்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று கர்த்தர் அப்படியே யோசுவாக்கு அப்படியே பூஸ்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. பாருங்கள், அப்புறம் சொல்கிறாரு திடமனதாயிரு, 3 சொல்கிறாரு திடமனதாயிரு. அப்படின்னா இதை பார்க்கும்போது அவர் அப்படியே திடநற்று போய்விட்டார், பலநற்று போய்விட்டார், சோர்ந்து போய்விட்டார். எப்படி ஜெயிச்சிடலாமா, சமாளிச்சிடலாமா, கொண்டு போய் சேர்த்துடலாமா அப்படின்றத நினைக்கும்போது அப்படியே பலவீனப்பட்டு போய்விட்டார், திடமற்று போய்விட்டார், தைரியமற்று போய்விட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கத்தர் பேசுகிறார் திடமனதாயிரு. ஆமென். இந்த மாலைவேல நீங்களும் எதையாவது நினச்சி அப்படியே திடநற்று பலநற்று சோர்ந்து போய் உட்காந்து கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு திடமனதாயிரு. ஆமென். மனம் சோர்ந்து விடாதே, தரித்து நில்லுங்கத்த சொல்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஏனென்றால் ஒரு மனிதனின் நினைவு, அந்த மனதின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். மனது திறனற்று போய்விட்டால் எந்த காரியத்தை நம்ம தைரியமாக செய்ய முடியாது, எந்த காரியத்தில் வெற்றி பெற முடியாது. அதனால தான் கத்த சொல்கிறாரு திடமனதாயிரு, திறனற்று போகாத, பலனற்று போகாத அப்படின்னு சொல்லி பேசி கர்த்தர் அப்படியே திடப்படுத்துகிறார், பூஸ்ட் பண்ணுறாரு. ஆமேன். போனவன் சொன்னது போல் சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தை கொடுக்குறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து நம்ம கூட இருக்கிற உற்சாகப்படுத்துகிறார். வாழ்க்கையை தொடர்ந்து நடத்து, எடுத்த காரியத்தில் உண்மையாக இரு, பொறுப்பை சரியாக செய்ய, பொறுப்பு வாங்கிக்க, நீ அதில் சரியாக இரு, நான் கூட இருப்பேன், நீ மாத்திரம் பலன் கொண்டு திடமனதாய் இரு. எப்படி சொல்கிறார்னா மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இருக்கிறார், ஏன்னா நான் உன் கூட இருப்பேன். எத்தனை பேர் கர்த்தர் கூட இருந்தால் எல்லா காரியத்திலையும் ஜெயிக்கலாம்ன்றீங்க? ஆமென். இதுக்கு பிறகு ஒரு சம்பவத்தில் காலேப் சொல்கிறான் பாருங்கள், 80 நினைக்கிறேன், யோசுவா தேசங்களை பங்கிட்டு கொடுக்குறாரு. அப்பொழுது உள்ளே இருக்கிற ஒரு தேசத்தை யோசுவா காலேப் கேட்குறாரு. அப்போ யோசுவா சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து கேளு, அங்கே இருக்கிறவங்கலாம் ரொம்ப மோசமானவங்க, ரெண்டாவது உனக்கும் ரொம்ப வயசாயிருச்சு, நீ அதை போய் ஜெயிச்சிருவேன்னு பார்த்துக்க அப்படின்னு கேட்டிருப்பார் நினைக்கிறேன். அதனால தான் காலேப் சொல்கிறாரு, 40 இருந்த பலன் இன்றைக்கு எனக்கு குறையல, ஏன்னு கேட்டால் 40 இருந்த கர்த்தர் தான் இன்னைக்கு என் கூட இருக்கிறாரு. கர்த்தர் என் கூட இருப்பாரானால் நான் போய் என் தேசத்தை சுதந்தரிப்பேன், எனக்கு எதிராக இருக்கிற அத்தனை எதிராளிகளையும் முறியடிப்பேன், அவர்களை விரட்டடிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் முன்னேறுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதான் பாட்டுக்காரன் அழகாக பாடுறார், என் தேவனால் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன்,
நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்த்து கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி பக்தன் அழகாக பாடுறாரு. அதே போல போய் யோசுவா காலை பேசுறாரு பாருங்க, என் கர்த்தர் கூட இருப்பார். ஆனால் யோசுவா எனக்கு வயசாயிருச்சு நினைக்கிற, ஆனால் எனக்கு வயசாயிருச்சு நினைக்காத, எனக்குள்ள இருக்கிறவர் அன்னைக்கு இருந்த பலத்தோட இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் எவ்வளோ இருந்தார்னா நிச்சயமா நான் போய் ஜெயிப்பேன். ஆமே, இந்த மாலைகள் உங்களுக்கு சொல்றேன், திடமானதா இருங்க. கர்த்தரவங்க கூட இருப்பாரானால் நீங்க எடுத்த எல்லா காரியத்திலையும் ஜெயிப்பீங்க. ஆமேன். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் பெறுகிறவா இருக்கிறோமே. ஆமேன். நாசம், மோசம், துன்பம், பிசாசு, பில்லி சுனிய கட்டி எதிரான அத்தனை சக்திகளையும் முறியடித்து அவைகளை நிர்மூலமாக்கி நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும், அப்படின்னா எல்லாவற்றிலும், எடுத்த எல்லா காரியத்திலையும் நாம் ஜெயிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் என்று கர்த்தர் நம்மை குறித்து சொல்லியிருக்கிறாருங்க. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதுமில்லை என்று வாக்கு பண்ணினவர் ஒரு நொடி பொழுது கூட, ஒரு சன பொழுது கூட உங்களை என்னை விட்டு விலகாமல் கர்த்தர் கூட இருக்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் கூட இருந்தாலும் நம்ம தாங்க ஜெயிப்போம். நாம் தான் ஜெயிக்கிறவர்களே அல்லாமல் நம்மை தவிர உலகத்தில் ஜெயிப்பவன் ஒருவனும் இல்லை. நாம் தான் ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம், சாதிப்போம். ஆமென். யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவன். இதுக்கு பிறகு யோசுவா அப்படியே புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. சுவாரஸ்யமான அற்புதமான புஸ்தகங்கள் இங்கே திகைத்து கலங்கி அப்படின்னு நடுநடுங்கி கொண்டிருந்த யோசுவா தான் ஒரு ராஜா ரெண்டு ராஜா இல்லைங்க, 31 ராஜாக்கள். அப்பா பாப்பாப்பா, வாலிபனாகிய யோசுவா மோசே மரித்த பொழுது திகைத்து கலங்கி அப்படியே பயந்து நின்று கொண்டிருந்த யோசுவா தான் போய் 31 ராஜாக்களை வெட்டி தள்ளுறான் பாருங்க, சதக்கு சதக்குன்னு. எத்தனை பேர் ஆமேன். திடமானதாக இருங்க, கர்த்தவன் கூட இருக்கிறாரு, அந்த விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை சதிகளும் சக்திகளும் வெட்டி முறியடிக்கப்படும். நிச்சயமாய் நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஜெயிப்பீர்கள். வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், வாழ்க்கை இன்பமாக இருக்கும், வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும், உங்க வாழ்க்கை விரும்பப்படத்தக்கதா இருக்கும். அதுக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்த நோக்கமே ஜெயிக்க வேண்டும். ஆமென். அப்படியே அந்த ஜெயம் நம்ம ரத்தத்துல ஊறணும். நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன், நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன், நான் வெற்றி சிறக்கவே பிறந்திருக்கிறேன். ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே, ஆவியானவராலே நான் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறேன். அந்த வெறித்தனமான எண்ணங்கள் நமக்குள்ள ஊறணும். அப்படியே சாதகமாக இருக்கிற போது உற்சாகமாக இருக்கிறதும், சில பாதகமான சூழ்நிலை இருக்கும்போது அப்படி சுக்குன்னு உட்காந்து போய் என்ன ஆண்டவர் என்ன என்னை கை விட்டாரோ காது விட்டாரோ, ஆண்டவர் கண்ணு இல்லையா காது இல்லையா அப்படிலாம் பேசுகிற கிறிஸ்தவங்க இருக்கக்கூடாதுங்க. எல்லாவற்றையும் நாம் ஜெயிப்போம். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், உங்களால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை என்று தேவன் என்னை கொடுத்து வாக்கு பண்ணியிருக்கிறார். எனக்குள்ள அப்படிப்பட்ட சக்தி வைத்திருக்கிறார், அப்படிப்பட்ட ஆற்றலை எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். என் நினைவை கொண்டு, என் வாயின் வார்த்தைகளை கொண்டு எதிராளியை முறியடிப்பேன் சொல்றான் பாருங்க சங்கீதக்காரத்தில். உமது நாமத்தினாலே சத்துருக்களை மிதிப்போம். சத்துருனா எதிராக இருக்கிற காரியங்கள், எதிராக இருக்கிற பிசாசு, எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் மிதிப்போம்ன்றான் பாருங்க சங்கீதக்காரன். சங்கீதப்பதில் வாசித்து பாருங்க, இடத்துல இருக்குது, உமது நாமத்தினாலே சத்துருக்களை மிதிப்போம், மிதித்து தவிடுபடி ஆக்குவோம், இருப்பொருள் ஆக்குவோம். முடிவு என்ன? நாங்கள் ஜெயிப்போம். மேன் ஊறணுங்க ரத்தத்தில். அப்படியே சும்மா எதை பார்த்தாலும் அப்படியே பயந்து நடுநடுங்கி திகைத்து போய், சின்ன காய்ச்சல் வந்தால், சின்ன வியாதி வந்தால், சின்ன எதிரான சூழ்நிலை சின்னதாக இருக்கும், அதை பார்த்து இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் நடுநடுங்கி போயிடுறாங்க. ஏன்னு கேட்டால், நான் யார், நான் எப்படி பட்ட ஆள், என்னை கத்தர் எங்கேருந்து தூக்கி எடுத்து என்னை எங்கே உட்கார வச்சுருக்கிறார், எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னோடு இருக்கிறவர் யார், என்னோடு இருக்கிற இந்த வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது, எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எவ்வளோ பெரியது என்கிற அந்த காரியத்தை அறியாதனால தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் சில நேரங்களில் சோர்ந்து திகைத்து கலங்கி போயிடுறாங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு இருக்கலாம் ஆரம்பத்தில்,
அதுக்கப்புறம் வர 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 விசுவாசத்தில் விருத்தி அடைந்து நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன், உலகத்தை ஜெயிக்கவே பிறந்திருக்கிறேன். உலகம் என்பது பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், வறுமை, கஷ்டம், எனக்கு எதிராக இருக்கிற அத்தனை காரியங்களும் உலகத்தோட சம்பந்தப்பட்டது. அதை ஜெயிப்பேன், ஜெயிப்பேன். கர்த்தர் என் கூட இருப்பாரானால் எனக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணினதை நான் சுதந்திரிப்பேன். எத்தனை பேர் தேவன் உங்களுக்கு என்று நல்ல வாழ்வை ஆயத்தம் பண்ணியிருக்கிறான்றீங்க? நல்ல குடும்பத்தை, நல்ல எதிர்காலத்தை, நல்ல சொத்துக்களை, நல்ல பணத்தை எல்லாமே கர்த்தர் உங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைக்கும் போது எல்லாம் ஆயத்தம் பண்ணலை, அழைக்கிறதுக்கு முன்னாடியே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்து அழைக்கிறாரு. நான் பார்த்து வைத்ததும் தேசங்களே சிங்காரமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன்றார். அப்போ ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டு தான் அவர் அழைச்சாரு. அதே போல் உங்களை என்னையும் மீட்க முன்னாடியே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதினாலும் தரித்திரத்தினாலும் தீமைகளினாலும் அதெல்லாம் அனுபவித்து அதற்காக ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழும்பும்போது அவைகள் எல்லாவற்றையும் முறியடித்து இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை, ஆமென், ஒரு நல்ல வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணிட்டுதான் கதவை தட்டினார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாவத்திலும் சாபத்திலும் இன்றைக்கு இருக்கிற வியாதியிலும் மன பாரங்களிலும் மன சோர்வுகளிலும் பிசாசின் பிடியில் அகப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தலைவே தருவேன். இளைப்பாறுதல்னா அமைதியான வாழ்வு, நல்ல வாழ்வு, சமாதானமான வாழ்வு, நீங்கள் விரும்புகிறதை பெற்று அனுபவிக்கிற வாழ்வு. ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். அப்படித்தான் நம்ம அழைச்சிருக்கிறார். அழைக்கிறதுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணிட்டாரு. நாம் அதெல்லாம் விசுவாசித்து தியானித்து கற்பனை செய்து யோசித்து அதவே தீர்க்கமான தரிசனமாக கொண்டு அவைகளை பெற வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு நீங்கள் நான் இருக்கும்போது நான் சொல்கிறேன், நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். இப்போ அதற்கு எதிராக சில எண்ணங்கள் வரும்போது என்னங்க செய்கிறது? ஜெயிப்போம். ஆமென். எப்படி? கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்தி கீழ்ப்படுத்துகிறவா இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10:3 பக்கம் புதிய ஏற்பாட்டில் 253 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் கவனிங்க, நாங்கள் தர்க்கங்களையும் அடுத்து தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவுக்கு, அப்படின்னா தேவனை பற்றியும் அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே எங்களுக்கு என்று என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்கிற அந்த அறிவுக்கும் கர்த்தர் எனக்காக என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், என் வாழ்வு எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அதை வேதத்திலிருந்து கண்டுபிடித்து கொஞ்சம் அறிந்திருக்கிறேன். இப்போ அந்த அறிவுக்கு விரோதமாய், அந்த எண்ணத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணத்தையும், ஆமென், எந்த எண்ணத்தையும் பிசாசு எந்த வல்ல கொண்டு வந்தாலும் சரி, அந்த எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். கவனிங்க, எண்ணங்கள் உங்களை சிறப்படுத்திடக்கூடாது. நீங்களும் நானும் சேர்ந்து தான் நமக்கு விரோதமாக இருக்கிற, தேவன் வைத்திருக்கிற நன்மைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த எண்ணத்தை அல்லது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அவருடைய பரிபூர்ணமான சித்தத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி அநேகர் எப்படி இருக்கிறாங்க? சிறையாக்கப்பட்டிருக்கிறாங்க. பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான நினைவுகள், பலவிதமான யோசனைகள், கடந்த கால சம்பவங்கள் இவர்களை சிறைப்படுத்தி ஆளுகை செய்து மனதை ஆட்கொண்டு ஃபஸ்ட்டு மனதில் அவர்களை தோற்கடிக்கிறது. அதுக்கு பிறகு வாழ்க்கையிலேயே தோற்று போயிடுறாங்க.
ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் அப்படி எண்ணத்தினால் நாம் சிறைப்பட்டு போகக்கூடாது. தீமையான எண்ணங்களால் அதற்கு பதிலாக தீமையான எண்ணங்களை நாம் சிறைப்படுத்தி நன்மையான எண்ணங்கள் நம்மை ஆளுகை செய்யும்படி நாம் இரவும் பகலும் இதிலே தியானமாக இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அமேன். அதனால் யோசுவாவுக்கு சொல்கிறாரு, இந்த வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. நான் உங்கள்கூட இருக்கிறேன், திடமானதாக இரு, நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு சொல்கிறாரு இரவும் பகலும் இதிலே தியானமாய் இரு. ஏனென்றால் கர்த்தர் கூட இருந்தாலும் கூட சாத்தான் எண்ணங்களிலே பலவிதமான குழப்பங்களை கொண்டு வருவதற்கு இன்னைக்கு துடித்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் ஒரு மனுஷனுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். கர்த்தர் கூட இருந்தாலும் கூட எண்ணம் தாறுமாறாக யோசிக்கும் போது, வார்த்தைகள் தாறுமாறாக இருக்கும்போது வாழ்க்கை தாறுமாறாய் போய் முடிகிறதா இருக்கிறது. அதனால தான் சத்துரு நம்முடைய எண்ணத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க பார்க்குற. யோபுடைய வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. யோபு சொல்கிறார், நான் பயந்தது. அது எங்கே நடந்தது? மனதிலே. காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி யோபு மனதிலே பயந்தார், மனதிலே அஞ்சினார். அதான் பைபிள் போட்டுக்குது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு அப்படியே வந்தது. அப்படி உங்களுக்கு எனக்கு நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் எழுதி வச்சுட்டு, பயப்படாத, திடமனதாயிரு, அதற்கு மேலே இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டு. ஏனென்றால் மனம் காலியாக இருக்கும்போது, அந்த ஆத்தும பகுதி வெறுமையாக இருக்கும்போது சத்துரு எதையாவது கொண்டு வந்து கொடுத்து நம்மை சோர்வுக்குள்ளாக்க, அதுக்கப்புறம் அந்த தவறான நினைவை கொடுத்து தவறான காரியங்கள் நடப்பிக்கும்படி அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ அவை உங்கள் மனதை ஆட்கொள்ளக்கூடாது, உங்களை சிறைப்படுத்தக்கூடாது, தீமையான எண்ணங்கள் உங்களை சிறைப்படுத்தக்கூடாது. நீங்கள் தீமையான எண்ணங்களை சிறைப்படுத்த வேண்டுமானால் இரவும் பகலும் இதிலே நீங்கள் அவன் தியானமாக இருக்கும்படி யோசிக்கும்படி கர்த்தர் கற்பனை செய்யும்படி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அங்கே இந்த வார்த்தை கொடுக்குற எண்ணங்களால் மனது நிறைந்திருக்குமானால், இந்த வார்த்தை கொடுக்குற தரிசனங்களால் இந்த மனது நிறைந்திருக்குமானால், இந்த வார்த்தை கொடுக்குற படங்களால், எதிர்கால படங்களால் உங்கள் மனது கனவுகளால் நிறைந்திருக்குமானால், ராத்திரியில் தூங்கிட்டே கனவு வாங்குற கிடையாது, அதை சொல்லலை நான். ஆமாங்க, நான் ராத்திரிதான் நல்லா தூக்குது, நல்லா கனவு வாண்டேன், அதை சொல்லலை நான். அது வந்து காணல் நீர், கனவுன்னு சொல்லக்கூடாது, காணல் நீர், அது வந்து காணாமல் போயிடும். அது இல்லை, ராத்திரியில் கனவு வாங்குற சொல்லலை. அதனால பகலும் இரவும் நீங்கள் உங்கள் சுயநினைவோட விசுவாசத்தோட இந்த வார்த்தையை நீங்கள் கனவு வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கனவை சொல்கிறேன். அப்படிப்பட்ட கனவுகளால் நீங்கள் யோசிப்பை போல நிறைந்திருக்கும் போது நிச்சயமாக சொல்கிறேன், சாத்தான் வந்து இன்னொரு எண்ணத்தை கொடுக்கறதுக்கு அங்கே இடமே இருக்காது. ஏன்னா ஏனென்றால் ஏற்கனவே என்ன இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. ஆமேன். ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கிறோம், அது ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு பிறகு வேறு தண்ணியை ஊற்றுனா என்ன ஆகும், கீழே தான் போகும். ஏனென்றால் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது. எத்தனை பேர் ஃபுல்லாக இருக்குதுன்றீங்க, எத்தனை பேர் ஆமேன். தேவனை குறித்தும் தேவன் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணின நன்மைகளை குறித்தும் அதை குறித்து சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகளை குறித்து உங்கள் மனது நிறைந்திருந்தால் வேறே ஒன்றை ஊத்த முடியாது, ஊத்துனா ஒழுகிறோம். எத்தனை பேர் ஆமேன், கீழே போயிடும், உங்களை தொடக்கூட முடியாது, உங்களை ஆட்கொள்ள கூட முடியாது. ஆனால் அந்த மனது சும்மா இருந்துச்சுன்னா உள்ளே போய் நம்பிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் திகைப்பு, எதை பார்த்தாலும் கலக்கம், எதை பார்த்தாலும் திக்கு திக்குன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்கு நிரம்பிருந்துச்சுன்னா திகிலுக்கு நீ தூரமாவாய், கர்த்தர் உன்னை எல்லா தீஞ்சுக்கு விலக்கி காப்பார், தீமை உன்னை அணுகாது. மேன், திக்கு திக்குன்றதுக்கெல்லாம் வேலையே இல்லை. வசனம் கூட இருக்குது சங்கீத நீதிமொழிகளில், நீதிமொழிகள் 1:33 இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி, அப்படின்னா அச்சமின்றி, மேன், பயமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான், சமாதானமாக இருப்பான், நல்லா இருப்பான் அர்த்தம். மேன், இதனால தான் கற்று சொல்றாரு இரவும் பகலும் இதிலே தியானமாயிரு, வெறுமையாக இருக்க விட்டாதுன்றாரு. இல்லைங்க நாங்கள் எதுவுமே செய்யலைங்க, நாங்கள் எதுவுமே யோசிக்கலைங்க, இதையும் யோசிக்கலை அதையும் யோசிக்கலை, அப்படின்னா அது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதை யோசிக்கணும், இதை தியானிக்கணும், இதை கற்பனை செய்யணும், இதை விரும்பணும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எனக்கு இந்த விருப்பமே இல்லைங்க அப்படின்னா வாழ்க்கை பூரா வெறுமையாகத்தாங்க இருக்கும். எத்தனை பேர் பாத்திரங்கள் நிரம்பி வழியணுன்றீங்க, களஞ்சியங்கள் நிரம்பி வழியணுன்றீங்க,
வானத்தின் மதர்கள் திறக்கப்படணும்ன்றீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் வந்து இறங்கணும்ன்றீங்க. எத்தனை பேர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் ஐசுவரித்து தர வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். அப்படியானால் இரவும் பகலும் நிரப்புங்க இந்த வார்த்தையால், உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களால், அந்த வாக்கு தத்தம் கொடுக்கிற தரிசனங்களால், படங்களால் மனது நிறைந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில். நிரம்பட்டும், மனது நிரம்பிட்டா போதும், நிரம்ப ஆரம்பிக்கும், நிரம்பி வழியும், முடிவு வர வர விருத்தி அடைந்து, ஆமென், வர வர தீஞ்சு போய், அப்படி போல பைபிள்ல வர வர தேஞ்சு போய், ஆஹா வர வர அப்படியே தேஞ்சு போறது இல்லைங்க. கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, வர வர விருத்தி அடைந்து, எல்லாம் சொல்ல விருத்தி அடைந்து, அதுக்கு பிறகு மகா பெரியவனானான். எவ்வளவு பெரியவனானான்? சாதாரணமா அல்ல, மகா பெரியவனானான். ஈசாக்கை குறித்து அப்படியே சொல்லப்பட்டுகிறது. அதே போல யோபு முன்பதாக பார்த்தீங்கன்னா கிழக்கத்தி புத்திரையே பெரிய மனசா இருந்தான், அதுக்கு பிறகு நினைவினால ரொம்ப சிறிய மனுஷனாக போயிட்டான். மறுபடியும் புத்தி தெளிந்து, ஆண்டவரே ரெண்டரை தரம் பேசிட்டேன், என் கையினாலே வாயை பொத்திக் கொள்கிறேன், எனக்கு குறித்த நிறைவேற்றன்னு சொல்லி கர்த்தர் அர்ப்பணிச்சிட்டான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். எப்படி சொல்லுவேன், முதல் ஆசீர்வாதத்தில் மகா பெரியவனானான், இப்போ ரெண்டாவது ஆசீர்வாதத்தில் மகா மகா பெரியவனானான். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரமாகும். இதாங்க தேவன் உங்களை குறித்து, என்னை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து வச்சுருக்கிற பரிபூர்ணமான சித்தம். தோல்வியே இல்லை, வெற்றி. ஆமீன். அதான் ஃபாதர் அருமையாகப்படுவார்கள், அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் என் கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார், உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அற்புதமான பாடல் என்றேன், உண்மையான பாடல். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர், யாருங்க, எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், உலக மனிதர்கள் அல்லது உலக சூழ்நிலை அல்லது எதிரான காரியங்கள் என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆமென். இதான் கிறிஸ்தவர்களுக்கு என்று கடவுள் வச்சிருக்கிற வெற்றி வாழ்வு. எல்லாம் புரிந்து கொண்டு தியானித்து கற்பனை செய்து வாஞ்சித்து ரத்தத்தில் ஊறி இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி பெறுவோம். சும்மா இருக்கிற சின்ன லேசான பிரச்சனையை பார்த்தோன்னு அப்படியே ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, காது விட்டாரோ, என்னை மறந்துட்டாரோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிசாசு அப்படி கொண்டு போயிடுவான், நல்லா கவனிக்கணும். நீங்கள் சாதாரணமாக அவனுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படி தான் கொண்டு போயிடுவான். வாசிப்போம் வசனத்தை, சங்கீதம் 77. சங்கீதக்காரன் நாங்கள் அப்படித்தான் சொல்லுகிறதை பார்க்குறோம். வாசிப்போம் சங்கீதம் 77 ரெண்டு முதல் வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரனுடைய அங்கலாய்ப்பு அங்கே தெரியுது பாருங்க. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நல்லா வாசிக்கலாம், கவனிக்கிறீங்களா என்ன சொல்கிறாருன்னா, ஆபத்து நேரம், எதிர்மறையான சூழ்நிலை சூழ்ந்திருக்கிறது, பிரச்சனைகள் அதிகமாய் உயர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் போய் ஜோம் பண்ணுறாரா, எந்த பதிலுமே கிடைக்கலையா. இப்போது பதில் கிடைக்கலன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, என் தேவனை நினைத்த போது நான் அலறினேன், என்ன ஆண்டவரை விடிய விடிய ஜோம் பண்ணுறேன், ஒன்று எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு கர்த்தரை குறித்து ஒரு தவறான அலறல் சங்கீதக்காரனுக்கு இங்கே வந்திருக்கிறதை வாசிக்கிறோம். இப்போ தேவன் பதில் கொடுக்கல, தேவனை நினச்ச ஒரு பக்கம் அலறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிட்டு, பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அலறாரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கண்ணை முழிச்சு அப்படியே சூழ்நிலையை பார்த்தா ஆவியே தொய்ந்து போயிடுச்சா பாருங்க, அப்படியே சோர்ந்து போயிட்டார பாருங்க. பைபிள் சொல்லுது ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவியே சோர்ந்து போகிற அளவுக்கு ஆத்துமா பாதிக்கப்பட்டுருச்சு, அல்லது ஆத்துமாவில் இருக்கிற தியானம், ஆத்துமாவில் இருக்கிற அந்த
கலக்கம், ஆத்மாவில் இருக்கிற அந்த பிரச்சனையின் பார்வை ஆவியவே தொய்ந்து போக வச்சிருச்சான். போனவரம் அப்படித்தான் வாசித்து காண்பித்தேன், சங்கீதம் 143 அப்படி தான் வாசித்தம் நினைக்கிறேன். என் ஆவி தியங்குகிறது அப்படின்னு வாசிக்கிறேன் உடத்துல. அப்போ தான் சொல்கிறார், நான் பூர்வகாலங்களை சிந்திக்கிறேன் அப்படின்றாரு. அதே போல் இங்கேயும் அப்படி தான், ஒன்றும் பதில் கிடைக்கலன்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் கத்தரை குறித்து அலறாரு, என்ன ஆண்டு பதில் தர மாட்டேங்க, ஏன் இப்படி, ஏன் இப்படி, ஏன் இப்படி, எனக்கு ஏன் சூழ்நிலை மாற மாட்டேங்குது, ஏன் இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குது, ஏன் எனக்கு ஒரு பதிலும் கிடைக்க மாட்டேங்குது, இந்த காரியத்தில் ஏன் வெற்றி பெற முடியலை, ஏன் எனக்கு சூழ்நிலை எல்லாமே எதிராக இருக்கிறது, கர்த்தாவே நீர் என்ன செய்கிறீர், ஏன் எனக்கு பதில் கொடுக்க மாட்டீருன்னு சொல்லி ஒரு பக்கம் அலறாரு. இன்னொரு பக்கம் அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா, கொஞ்சம் இந்த பிரச்சனை யோசித்து பார்த்தா ஆவியே தொய்ந்து போகிறது. நான் சொல்கிறேன், சாத்தான் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு விடுறதில்லை, அதுக்கப்புறம் கர்த்தரையே குறை சொல்கிற அளவுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், அங்கே பாருங்கள், அடுத்து 7வது வசனம், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, என்ன சொல்கிறார்னா என்னை ஆண்டவர் தள்ளி விட்டாரோ, அதுக்கடுத்து இனி ஒருபோதும் எனக்கு தயை செய்யாது இருப்பாரோ. இவ்வளோ தூரம் கேட்குறேனே, எனக்கு தயை கிடைக்கல, என் ஜபத்துக்கு பதில் வரல, இப்படி தான் கர்த்தர் இருப்பாரோ ஒருவேளை, இனிமேல் நித்திய நித்திய காலமாக எனக்கு பதிலே இல்லையோ, என்னை தள்ளி விட்டுருவாரோ. அதுக்கப்புறம் அவருடைய கிருபை, இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் என்னை தகுதிப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குற அவருடைய கிருபை என்னை விட்டு அற்று போயிட்டோ, எப்படி பிசாசு சிந்தனை கொடுக்குறான் பாருங்க. ஒரு ஜபம் பண்ணியிருக்கிறாரு, ஜபத்துக்கு பதில் வரலன்னு உடனே அந்த பிரச்சனையின் எண்ணங்கள் எப்படி மாறுது பாருங்க. இதுவரைக்கும் கர்த்தர் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாரு, அதை அந்த யோசிக்க மனசு வரல. அதுக்கு பதிலாக இப்படி இந்த தவறான எண்ணங்களை கொடுத்து கடைசியில் கடவுளையே குறை சொல்கிற அளவுக்கு எண்ணங்கள் மாறுது பாருங்க. அடுத்து அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, அதுக்கப்புறம் வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போயிட்டோ, தேவன் எவ்வளோ வாக்குத்தம் கொடுத்தாங்க, அந்த வாக்குத்தத்தை எனக்கு இதோட முடிஞ்சிருச்சோ, இனி என் தலைமுறைக்கு அது கிடைக்காதோ அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தை பிசாசு கொடுக்குறான் பாருங்க. அதுக்கடுத்து தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். ஆத்திரலாம் அதே நினப்பு, ஏனென்றால் அவ்வளோ தூரம் பிரச்சனை சூழ்ந்திருக்கிறபடினால் அந்த பிரச்சனையின் எண்ணங்களை நினைக்கும் போது அந்த பிரச்சனைக்கு இவருடைய ஜபத்துக்கு இவருடைய வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கலன்னு சொன்ன உடனே இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை சத்துரு கொடுத்துட்டான், அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்புறம் திடீர்னு அவருடைய அவருக்கு ஒரு தெளிவு வருது, எப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வாசித்து பாருங்க 10வது வசனம், அப்பொழுது நான் இது என் பலவீனம். இது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இப்போ ராத்திரிப்பெல்லாம் யோசிச்சுருக்கிறாரு, திடீர்னு முடிச்சு பார்த்து ஒரு யோசனை வருது, நிச்சயமாக கர்த்தர் இப்படி செய்ய மாட்டாரே. ஆமென், சத்துரு இப்படி யோசிக்க வச்சுக்கிறான் பாருங்க. இப்போ அந்த யோசனையின் மத்தியில் இவர் தெளிவாக இருந்தபடினால் டக்குனது யோசனைக்கு விரோதமாக யோசிக்கிறார் பாருங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என் பலவீனம், இது வந்து நிச்சயமாக கர்த்தர் இப்படிலாம் இருக்க மாட்டார், என் கைவிட மாட்டார், எனக்கு தயவு செய்யாமல் இருக்க மாட்டார், அவருடைய கிருபை என்னை விட்டு விலக்க மாட்டார், வாக்குத்தத்தை நிறைவேற்றாமல் போக மாட்டார். ஆனால் இப்படிப்பட்ட என்ன வருது, இது அவர் கொடுக்கறதல்ல, அவர் செய்கிறதல்ல, இது என் பலவீனம், சத்துரு எனக்குள்ள கிரியை செய்கிறான், இப்போ நான் ஒன்று செய்ய போகிறேன். இந்த எண்ணங்களால் நிறைந்து நான் கர்த்தரை கூட சொல்கிறதுக்கு பதிலாக உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். இத்தனை ஆண்டுகளாக என்னை அழைத்து அபிஷேகித்து ராஜாவாக்கி இத்தனை ஆண்டுகளை நடத்தி வந்த அவருடைய கரத்தின் கிரியைகளை, அவருடைய வலதுகரத்தினால் என்னை தாங்கி தப்புவித்து ஏந்தி இந்நாள் வரைக்கும் என்னை நிலைநிற்க வச்சிருக்கிறாரே, அதை நினைவு கூறப் போகிறேன். ஆமென், ஆமென். ஏன் கேட்டால், ஏற்கனவே தாவீது இரவும் பகலும் கர்த்தரை வேதத்தை தியானிக்கிற மனுஷன், அப்படி தியானிக்கிற மனுஷனாக இருக்கிறபடினால்தான் சில எதிர்மறையான நேரங்களில் சத்துரு கர்த்தரையே தப்பாக நினைக்கிற அளவுக்கு கொண்டு போக போகிறப்ப டக்குன்னு தெளிவடைந்து, ஆகா என்னுடைய கர்த்தர் இப்படி அல்ல, என்னுடைய கர்த்தர் ரொம்ப நல்லவர், இது ஒரு நினைவு வருதுன்னா அது என்னுடைய பலவீனம், அந்த பிசாசு கொண்டு வர்றது, ஆகவே நான் அதுக்கெல்லாம் கொடுக்காமல் என்ன செய்ய போகிறேன்னா உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன். அப்புறம் உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பூர்வ காலத்து அதிசயங்களை எப்போங்க,
பிரச்சனை தலைக்கு மேல் இருக்குது, இன்னும் சூழ்நிலை மாறுற மாதிரியும் தெரியலை, கர்த்தரும் ஜபத்துக்கும் பதில் கொடுக்குற மாதிரி தெரியலை, எல்லாமே எதிராக இருக்குது, அதை நினச்சி பார்த்தா ஆவி தொய்ந்து போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரே தவறாக யோசிக்கிற அளவுக்கு எண்ணங்கள் வந்துருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அதை நினைக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அதிசயங்களை அல்ல, அதிசயங்களையே, அப்படின்னா இதை மாத்திரம்தான் நினைவு கூறுவேன் அப்படின்றாரு. என் வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவோ அற்புதஞ்சிருக்கிறாரு. ஆட்டு தொழுவத்தில் கடந்த என்னை தூக்கி எடுத்து என்னை அபிஷேகித்து ராஜாவாக்கி அந்த ராஜ்ய பாரத்தில் உட்கார வச்சு இந்நாள் வரைக்கும் எனக்கு எவ்வளவோ அற்புதம், எவ்வளவோ அதிசயம் என் வாழ்க்கையில் நினைக்கக்கூடாத காரியங்கள், நான் நினைப்பதற்கும் சொப்பனம் காணுங்கிறதற்கும் அதிகம் அதிகமாக என் வாழ்க்கையில் இது வரைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. நான் ஒன்று செய்ய போகிறேன், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை யோசிக்கிறதுக்கு பதிலாக இது வரைக்கும் கர்த்தர் செஞ்ச அதிசயங்களை யோசிக்க போகிறேன். ஆமேன். இதாங்க, இதான் கிறிஸ்தவருடைய எண்ணமாக இருக்கணும். சும்மா சின்ன பிரச்சனை வந்தவொடனே உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைக்கிற உடனே கர்த்தரை விட்டு பின்வாங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. என்ன ஆண்டவர் சோதிக்கிறாரு, என்னை அடிக்கிறாரு, புடமிடுறாரு, ஏன் அவர் கண் இல்லையா, காது இல்லையா, இவ்வளோ பிரச்சனை இருக்கிறான்னு, என் ஆவியை தொஞ்சு போயிடுச்சு, ஏன் அப்படி கர்த்தர் கல்லாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தரை குறை சொல்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நான் சொல்கிறேன், எதிர்மறையான சூழ்நிலை இருக்கும்போது, எதிர்மறையான எண்ணங்கள் ஓஞ்சி இருக்கும்போது நீங்கள் நினைக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரையும் கர்த்தர் செய்த அதிசயங்களை எண்ணி பாருங்கள். எத்தனை பேர் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் செஞ்சுருக்கிறாருன்றீங்க? ஆமேன். எவ்வளவோ அதிசயங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையிலிருந்து என்னைக்கு வரைக்கும், ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். நான் சொல்கிறேன், நம்ம இப்போ உயிரோடு இருக்கிறதே பெரிய அதிசயம், உண்மைதானங்க. இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதே பெரிய அதிசயம், ஆச்சரியம். வாழ்கிறது அதிசயம், வேலை பார்க்குறது அதிசயம், 10 ரூபா கையில் இருக்கணும் அது கர்த்தர் கொடுத்த அதிசயம், சுகமாக இருக்கிறோம்னா அது பெரிய அதிசயம், சமாதானமாக இருக்கிறோம்னா அதுவும் அதிசயம், குடும்பங்கள் இன்றைக்கி ஒற்றுமையாக இருக்கணும் அதுவும் அதிசயம். எனக்கு எத்தனை குடும்பங்கள் சொல்ல விரும்பலை, ஆனால் அது மத்திய குடும்பத்தில் சமாதானமாக இருக்கிறோமே, அதிசயம்ங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்குறேன்றான் தாவீது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள், அவர் எனக்கு செய்த அதிசயங்களை, இல்லை இல்லை அதிசயங்களையே, அப்படின்னா இதை நினைக்க மாட்டேன் அப்படின்றாரு. இதை நினச்சேன்னா கர்த்தரையே குறை சொல்கிறவுக்கு இந்த எண்ணம் போயிடுது. ஆகவே இதை நினைக்க மாட்டேன், அதிசயங்களையே நினைவு கூறுகிறேன் அப்படின்றாரு. அதே போல் நீங்களும் அதிசயங்களை நினைவு கூறுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்க. அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாட்டுன்னா, இந்த வேத புஸ்தக கர்த்தர் எவ்வளவோ அதிசயங்களை செய்திருக்கிறார். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் வாசித்து பாருங்கள், அவர் செய்த அதிசயங்கள் உலகம் கொள்ளாதுன்னு போட்டிருக்குது, அவ்வளோ அதிசயங்களை செய்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு நம்முடைய முற்பிதாக்கள் எத்தனையோ பேருக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்து எல்லாவற்றையும் முற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணி வந்திருக்கிறார். அவர்களுக்கு செய்த அதிசயங்களாக எண்ணி பார்த்து அந்த அதிசயங்களை நினைத்து பார்த்து நீங்கள் சோத்திரம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த விடலாம். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண்பீர்கள். ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே என்னதை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, அதிசயங்களையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக அதிசயங்களே வந்து சேரும். அதிசயங்களே அல்ல, அதிசயங்களை. ஆமாம், அதிசயம் அதிசயம்னு சில பேர் அதிரசம் அதிரசம்னு சொல்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு யோசிப்பாங்க. என்ன பாஸ்டர் அடிக்கடி அதிரசம் அதிரசம்ன்றாரு, அதிரசம் சொல்லலை, அதிசயம் அதிசயம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை இனிமேல் காண விரும்புகிறோம்ன்றீங்க? அப்படி காண விரும்புகிறவர்கள் இன்றைக்கி உங்கள் நினைவு அதிசயங்களால் நிரம்பட்டோம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அதிசயங்கள், உங்களுடைய குடும்பங்களில் கர்த்தர் செய்த அதிசயங்கள், இன்னும் பைபிளில் கர்த்தர் ஏராளமான அதிசயங்களை செய்திருக்கிறார். ஏனென்றால் அவர் பேரே அதிசயமானவர். அந்த அதிசயமானவரை குறித்து யோசித்துப்பீர்கள். ஆனால் இன்னும் மிகப்பெரிய அதிசயம் தெரியுமா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதே பெரிய அதிசயம். அவர் இங்கே வந்து மனுஷனாக பிறந்து மனுஷனுடைய பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கொண்டு மனுஷனுக்காக அடிக்கப்பட்ட கல்வாரி சிறுவர் ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்திலிருந்து மறுபடியும் அந்த மனுஷனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவது என்பது பெரிய அதிசயம். அதை யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம், என்னை விசாரிப்பதற்கு எம்மாத்திரம், என் பாவங்களை போக்க நீர் இவ்வளோ பெரியவர், அங்கேருந்து இங்கே வந்து கன்னி வயிற்றில் பிறந்து எனக்காக இவ்வளோ கரையும் செலுத்துறீங்களே, கல்வாரி சிறுவர் எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அதிசயங்கள்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை அதிசயம் நடக்கும், அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் சொல்கிற அதிசயங்களை காண பண்ணுவேன். உங்கள் நினைவு அதிசயமாக இருந்துச்சுன்னா, அதிசயம் பார்க்கும் மாதிரி அதை சொல்லலை,
எல்லாமே சொல்ல வேண்டியிருக்குது பாருங்க. அப்போ தான் புரியுது சில பேருக்கெல்லாம். அதிசயம்னா அதை சொல்லலாம். இந்த அதிசயம்னா நீங்கள் மதுரை கிளம்பி போய் அதெல்லாம் அடைச்சி கிடக்குது இன்னைக்கு, அங்கே போயிடாதீங்க. பைபிளில் கர்த்த சில அதிசயங்களை யோசித்து பாருங்கள், அதையே நினைவு கூறுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண்பீர்கள். நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆகவே எதிர்மறையான சூழ்நிலை இருக்கும்போது நடக்காத காரியங்கள், சில மாறாத சூழ்நிலைகள், சில தாமதிக்கிற காரியங்களை பார்த்து ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, அவருடைய கிருபை என்னை விட்டு வைகிருச்சோ, ஆண்டவர் ஏன் எனக்கு பதில் கொடுக்கல, அவருடைய இரக்கங்களில் என்னை விட்டு நீக்கிட்டாரோ, அருமையாக போட்டப்பட்டிருக்குது அவருடைய உருக்கமான இரக்கங்கள்னு போட்டிருக்குது. அப்படியானால் அவருடைய உருக்கமான இரக்கங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சோ, அப்படிலாம் யோசிக்காதீங்க. இனி இந்த காரியம் நடக்காதோ, வாய்ப்பே இல்லையோ, நான் எவ்வளவோ ஜெபிச்சிட்டேன், எவ்வளவோ விண்ணப்பிச்சு பார்த்துட்டேன், எத்தனையோ ஆண்டுகள்லாம் முயற்சி எடுத்து பார்க்குறேன், இந்த காரியம் மாத்திரம் நடக்க மாட்டேங்குது, ஏனே தெரியலையே. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், விசுவாச அறிக்கை செய்கிறேன், எதிர்பார்க்குறேன், ஏன் இந்த காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிடுறீங்க. சோர்ந்து போய் உட்காந்துருப்பீங்கன்னா அப்படி சோர்ந்து போகாதீங்க. அதுக்கு பதிலாக இன்னும் இப்படி யோசித்து பாருங்க, அதிசயங்களை எண்ணி பாருங்கள். இப்போ சொல்லுங்க, இப்படி இவர்களுக்கு அதிசயங்களை செய்தவர் நிச்சயமாக எனக்கு அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் அதிசயங்களை காண்பேன் காண்பேன் சொல்லி பாருங்க, விசுவாசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், இந்த வருஷம் முடிவுக்குள்ள நடக்காத காரியம் நடக்கும். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்னைக்கே நடந்தால் நடக்கும், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா சில காரியங்களுக்கு வருஷங்கள் ஆகலாம், சில காரியங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போதும். இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஒரு வருஷம், அதான் சொல்றேன் நான். எத்தனை வருஷம் நடக்காத காரியங்கள் இந்த வருஷம் நடக்கும். ஆமென். நீங்கள் 2021 போகும்போது அதிசயங்களோடு இப்போ தான் உள்ளே போவீங்க. மேன் கத்த நல்லவர். அதான் தாவீது சொல்கிறாரு, நான் இருக்கிற பிரச்சனை யோசிக்கிறதுக்கு பதிலாக அப்படி யோசித்து கர்த்தரை தவறாக யோசித்து நான் பின்வாங்கிறத காட்டிலும் அதுக்கு பதிலாக அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அதுக்கப்புறம் உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். அதான் முதலே சொன்னேன், நமக்கு செய்த அதிசயங்களை யோசித்து பார்க்கணும். அதுக்கு பிறகு தேவன் வேத புஸ்தத்தில் எவ்வளவு அவருடைய கையின் கிரியினால் அதிசயங்களை செய்திருக்கிறார், அதெல்லாம் யோசித்து பார்த்து தியானித்து அதற்கெல்லாம் தியானிக்கணும். அதெல்லாம் கற்பனை செய்யணும்னா ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கணும், இரவும் பகலும் இதில் தியானமாக இருந்திருக்கணும், இது அதிகமாக படிச்சிருக்கணும், அதிசயங்கள்லாம் பார்த்துருக்கணும். நீங்கள் படித்து படித்து அதெல்லாம் படித்து படித்து யோசித்து உள்ளே இருந்தால் தான் எதிர்மறையான சூழ்நிலை இருக்கும்போது இப்படி அதிசயங்களை நினைவு கூர்ந்து அந்த எதிர்மறையான எண்ணங்களை முறியடித்து அதிசயமான எண்ணங்களால் உங்கள் மனது நிரம்ப ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு சொல்கிறேன், நினைவு எப்படி அப்படியே அவன் இருக்கிறான். எப்படி உங்கள் நினைவு இருக்குது, அதிசயங்களாக இருக்குது. அப்படின்னா என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாயத்தை நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம், அதிசயங்களை காண்போம். ஆமென். உங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் கையப்படி சொல்லுங்கள் பார்ப்போம், அதிசயங்களை காண்போம், அதிசயங்களை காண்போம், அதிசயங்களை காண்போம். நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும், இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதுவரைக்கும் நடக்காத காரியங்களில் இனி கர்த்தருடைய அதிசயங்களை காண்பீர்கள். ஆமென். ஆகவே நீங்கள் அதிசயங்களை தியானிக்கிறவர்களாய் இருங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண்பீர்கள் 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 என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவாராக. ஆமென். அதுக்கு தான் கற்று சொல்வார், இரவும் பகல் இதில் தியானமாயிரு, திடமனதாயிரு, மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. பிரச்சனை வரும்போது பிரச்சனை யோசிக்காதீங்க, தாவீதை போல அதிசயங்களை யோசிங்க, அப்பொழுது அதிசயங்களை காண்பீர்கள். நிச்சயமாய் எல்லா சூழ்நிலையும் எதிரான சூழ்நிலையும் மாறும், எல்லாமே சாதகமாகும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அப்படி நடப்பிக்கிற அதிசயமானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் விசுவா சொல்கிறான், அந்த கர்த்தர் என் கூட இருப்பாரானால் நம்ம ஜெயிப்பேன்றான். அதுபோல் அந்த கர்த்தர் உங்க கூட இருப்பாரானால் நிச்சயமாக நீங்களும் ஜெயிப்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? போதும், அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கங்களை முடிச்சு பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல தகப்பனையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குற ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, கர்த்தராய் இயேசு நாமத்தில் இந்த மாலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய மனது எதிர்மறையான காரியங்களை யோசித்து சோர்ந்து போகாமல் கடந்த கால
பூர்வகால அதிசயங்களையே யோசித்து நாங்கள் அதிசயங்களை காணும்படி எங்கள் கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். உங்களுடைய வார்த்தை மாத்திரம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், சாதகம் இல்லாதவைகள் சாதகமாய் மாறட்டும், சாத்தியம் இல்லாதவைகள் சாத்தியமாய் மாறட்டும். வாய்ப்பில் அடத்தில் கர்த்தர் வாய்ப்புகளை உண்டு பண்ணுங்க. அதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்பட்டு எல்லாமே வெற்றியாய் முடியும்படி வெற்றி சிறக்கப்படுகிற தேவன் தாமே தொடர்ந்து நடத்துகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கண மகிமை பேர்ப்புகள் யாவற்றையும் எங்களை இப்படி வெற்றி சிறக்க பண்ணுகிற அதிசயங்களை காணப்பண்ணுகிற அதிசயமான தேவனுக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இனாத்துமாவே கத்திரே ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பிரசித்த நாமத்தை ஸ்தோத்திரி. இனாத்துமாவே கத்திரே ஸ்தோத்திரி. கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்புக்கு சந்தோஷம் சமாதானமும் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். ஒரு பாடலை பாடி இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, மரங்களில் மன்னவனே, எல்லா வரங்களில் மன்னவனே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்போம். ஒரு ஒரு வாழ்த்துக்கள் அன்பு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், அதிசயங்களை காணப்படுவாராக. ஆமென்.